எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சி ரோட் பல்லடம். இந்த வேலநாச்சியாரை பற்றியோ மருது சகோதரனை பற்றியோ கப்பலை ஒட்டிய தமிழர் மாவூசியை பற்றியோ நம் தமிழக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது யார்? மத்திய அரசுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் இந்த மக்களுக்கே தெரியவில்லையே. சிவகங்கை வேலநாச்சியாருடைய வரலாறு யாருக்கு தெரியும்? மருது சகோதரனுடைய தியாகம் யாருக்கு தெரிந்தது? தமிழக பாட புத்தகத்தில் வைத்திருக்கிறீர்களா? நீங்கள் இவருடைய பாட புத்தகத்திலே, தமிழக பாட புத்தகத்திலே வீரமங்கை வேலநாச்சியாருடைய பாடத்தையும் மருது சகோதரனுடைய பாடத்தையும் பாரதியுடைய பாடத்தையும் கப்பலாட்டிய தமிழன் என்றால் சிவாஜி கணேசனா என்று கேட்கிறார்கள். கப்பலாட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரத்தினுடைய தியாகத்தையும் நம்முடைய பாட புத்தகத்தில் வைத்திருந்தால் தமிழக மக்களுக்கு தேசபக்தி வரும், இந்த தலைவர்களுடைய உயர்வான சிந்தனை வரும், தலைவர்களுக்கு அந்த சிந்தனையை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். வேலுநாச்சியார் போன்றவர்களுடைய வரலாற்றை தமிழக பாட புத்தகத்திலே வைக்க வேண்டும். தமிழக வாகனம் அணிவகுப்பிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பது அகில பாரத இந்து மகா சபாவுடைய கோரிக்கை. மத்திய அரசு அதை பரிசீலிக்க வேண்டும். இது கொரோனா காலகட்டம். 2 டோஸ் போட்டவர்களை எல்லாம் எல்லா நிகழ்வுகளும் இப்ப டாஸ்மார்க் திறந்து விட்டுருக்காங்க. அங்கே டோஸை பற்றி கவலை இல்லை. அங்கே 2 டோஸ் போட்டாலும் சரி, போடாமல் போனாலும் சரி, டாஸ்மார்க் வாங்கலாம். ஆனால் சில மாநிலங்களில், கர்நாடகா போன்ற மாநிலங்களில் கூட பொது இடத்துக்கு வர வேண்டுமானால் 2 டோஸ் போட்டுக்கணும்னு சொல்கிறாங்க. கல்யாண வீட்டுக்கு கூட அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஜல்லிக்கட்டுக்கு கூட 2 டோஸ் போடணும் வச்சுருக்காங்க. டாஸ்மார்க்கும் அதே மாதிரி ஒரு நிபந்தனை கொண்டு வரணும். அதே போல் ஒரு கட்டுப்பாடை கொடுத்து 2 டோஸ் போட்டவர்கள் மட்டும் ஆலயத்திற்குள் நுழையலாம் என்று தமிழக அரசாங்கம் சொல்லி ஆலயத்தை மூடாமல் பாதுகாக்க வேண்டும் என்பது அகில பாரத இந்து மகா சபாவுடைய கருத்து. உலகில் முதல் முயற்சி இது. நட்புரட்சி, மக்கள் மகிழ்ச்சி, உள்ளூர் முதல் உலகிற்கும் தொடர்ந்து நடைபெறும் நல்ல நிகழ்வுகளை உடனுக்குடன் தொகுத்து வழங்கும் ஒரே தொலைக்காட்சி. தொடர்ந்து பாருங்கள், இது உங்கள் அடுத்த தலைமுறை தொலைக்காட்சி. தொடர்ந்து யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட் போன்ற அனைத்து இணையதள பக்கங்களிலும் அடுத்த தலைமுறை நியூஸ் என டைப் செய்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். முற்றிலும் மாறுபட்ட நேர் பார்வை, இது உங்கள் அடுத்த தலைமுறை.